அலாமலை இங்கே மந்தி செய்ய போகிறேன் மந்தி செய்ய கோழி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த கோழிலேயே வெங்காயம் பட்டை ஏலக்காய் மிளகு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு லெமன் அப்படியே நம்ம வந்து அந்த தோலோடு போட போகிறோம் இந்த மந்திக்கு இந்த லெமனோட தோல் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு தேவையான தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம் தண்ணியை மந்திக்கு இந்த எலுமிச்சை பழம் தான் போடுவாங்க நான் அதை பார்க்குற வீட்டில் இருந்ததை அதனால தான் அந்த எலுமிச்சை பழம் போட்டேன் இந்தமாரி கறி நல்லா வெந்தவுடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கறியை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெந்த தண்ணியில் தான் நம்ம வந்து சாப்பாடாக்கப்புறோம் ஒரு கடாயில் நெய் ஊற்றியிருக்கேன் வெங்காயம் தேவையான எடுத்துருக்கேன் நம்ம தண்ணியிலயே வெங்காயம் போட்டுவிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி ஆனால் அந்த மந்திக்கு தக்காளி தேவைப்படாத ஆனால் நான் கொஞ்சமாக ஒரு பழம் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அனுப்பிட்டுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் இதில் தக்காளி தயிரெலாம் தேவைப்படாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் கொஞ்சமாவது கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு திரும்பவும் அந்த லெமனை லைட்டாக புழிஞ்சி விட்டுட்டு அந்த தோலை நான் போட்டுக்கிறேன் இந்த தோல் தான் நமக்கு வந்து மந்திக்கு தேவைப்படும் நான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த தண்ணியிலே வேக வச்ச தண்ணியிலே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் இப்போ ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த வேக வச்ச தண்ணியே இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கறி அதில் சேர்க்க போகிறதில்ல இந்த கறி வேக வச்ச தண்ணி மட்டும்தான் இப்போ ரைஸ் பண்ண போகிறோம் மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த சேனலில் நான் கிராஃப்ட்டு பெயிண்டிங் எல்லாம் கலந்து தான் போகிறேன் வேக வச்ச கறியை நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு தயிர் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ கறியில் மசாலா சேர்த்து வச்சுருக்கா அது கொஞ்சம் ஊறுட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து கிண்டி விட்டு மூடலாம் அவ்வளோதான் மந்தி முடிஞ்சிருச்சு சில பேர் சமையல் விரும்பி பார்ப்பாங்க சில பேர் கிராஃப்ட் பார்ப்பாங்க சில பேர் பெயிண்டிங் பார்ப்பாங்க அதுதான் நான் எல்லாமே கலந்து போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியில் மசாலா செட் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கறியை தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மந்தி துபாயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரங்க தான் அதிகமாக செய்வாங்க துபாயில் கறி கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் வர கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் கறி வந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும் அதனால் போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் அடுத்து நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்ப்புறோம் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மல்லி புதினாத்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு தன்மை கம்மியாக இருக்கும் அதான் எண்ணெய் சேர்க்குறோம் மந்தி சாப்பாடுக்கு பச்சை மிளகா பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏன்னா மந்தியில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சரியாக நம்ம சேர்க்கலை ஏன்னா மந்திக்கு வந்து உரப்பு இல்லாமல் தான் ஆக்கணும் அதனால் தான் நம்ம இந்த டிஷ் சேர்க்குறோம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்க காஞ்ச மிளகா ஒன்று எடுத்துருக்கேன் வெங்காயம் தேவைனால எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தக்காளி பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இப்போ ரைஸ் வெந்துருச்சு இப்போ வெங்காயம் முந்திரி எல்லாம் எண்ணெயில் போட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வறுத்து வச்ச இந்த முந்திரி வெங்காயத்தை அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் மேலே மந்தி ரெடி ஆகிடுச்சு தனியாக கறியாக குக் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தனியாக முட்டைக்கோசு தக்காளி புதினா எல்லாம் போட்டு தயிர் போட்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன் சாப்பிடும்போது தக்காளி சட்னி மிளகா சட்னி ரெண்டே சேர்த்து வச்சு சாப்பிட்ணும் தயிர் பச்சடிக்கு முட்டைக்கோசு வெங்காயம் தக்காளி புதினா மல்லி போட்டு தயிர் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரைஸுக்கும் அந்த முட்டைக்கோசுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்